ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இன்னைக்கான வீடியோவில் பெஸ்ட்டு சைஃபை ஹாரர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவிஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கோ. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எ குவைட் பிளேஸ். 2018 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பயங்கரமான ஏலியன் கிரியேச்சர், இதுக்கு கண்ணு தெரியாது, சவுண்டை மட்டுமே வச்சு மனுஷங்களை வேட்டையாடிட்டு இருக்கு. ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட அதை இந்த கிரியேச்சர்ஸ் கண்டுபிடிச்சி எல்லாருமே காலி பண்ணிடும். இந்த மாதிரியான ஏலியன்ஸ் வந்து பூமி முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த கிரியேச்சர்ஸ்கிட்ட இருந்து ஒரு ஃபேமிலி சர்வை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள பற்றின ஸ்டோரி தான் இந்த படம். செம்ம த்ரில்லிங்கான ஒரு ஹாரர் படம். ஸ்டோரியும் சூப்பராக இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. மஸ்ட் வாட்ச் மூவி மக்களே. இந்த படம் டோட்டலாக 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட தேர்ட் பார்ட் வந்து இந்த மந்த் June 28 ரிலீஸ் ஆக போகுது. ஒர்த்தான படம், ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.5. நெக்ஸ்ட் மூவி ப்ரே, 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட டைம் லைன் வந்து 17th century. இது வரைக்கும் வந்த ப்ரெடேட்டர் படங்களுக்கெல்லாம் முன்னாடி நடந்த ஸ்டோரி தான் இந்த படம். ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஏலியன் ப்ரெடேட்டர் வந்து இப்போ பூமியில் இறங்கியிருக்கு. கொமாஞ்சி ட்ரைபை சேர்ந்த ஹீரோயின் வந்து தன்னோட ட்ரைபை காப்பாற்றுறதுக்காக இந்த ப்ரெடேட்டர் வந்து வேட்டையாட கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்னாகுது ஏதாகுதுங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ப்ரெடேட்டர் படங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த படம் பெஸ்ட்டு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ப்ரெடேட்டரோட லுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். செம்ம த்ரில்லிங்காக படம், அமேசிங்காக இருங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படம் ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பட் படம் வந்து தரமாக இருக்குது, டோன்ட் மிஸ் இட் மக்களே. டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.1. நெக்ஸ்ட் மூவி மேகன், 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. பேரண்ட்ஸ் இழந்த ஒரு குழந்தையை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஏஐ ரோபோட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. பட் இந்த ஏஐ ரோபோட் வந்து அந்த குழந்தையை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் இறங்குது. இந்த ரோபோட்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். நம்ம ஜேம்ஸ் வான் தான் இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி எழுதியிருக்காரு. ஏஐ பேஸ்டான ஒரு தரமான ஹாரர் மூவி. படம் சூப்பராக இருக்குது. ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இந்த படமும் அவைலபிளாக இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கோ. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.3. நெக்ஸ்ட் மூவி ஏலியன் ரெசரக்ஷன், 1997 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோயின் ரிப்ளி, முன்னாடி படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஹீரோயினை வந்து ஏலியன் அண்ட் ஹியூமன் டிஎன்ஏ வச்சு ஹைபிரிட் குளோனாக உருவாக்கியிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஏலியனையும் இனப்பெருக்கம் பண்ண விட்டுருப்பாங்க. இந்த ஏலியன் வந்து ஸ்பேஸ்ஷிப்லிருந்து தப்பிக்குது. இதுக்கப்புறம் என்னாகுது ஏதாதுங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. ஏலியன் ஃப்ரான்சைஸோட சீக்வல் மூவி தான் இது. பட் இந்த படத்தை நீங்கள் ஸ்டாண்ட்லோன் மூவியாக கூட பார்க்கலாம், கிளியராக உங்களுக்கு புரியும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.2. நெக்ஸ்ட் மூவி ஹாலோ மேன், 2000 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மனுஷங்களை இன்விசிபிளாக மாற்றக்கூடிய சிரமம் வந்து மிலிட்ரி பர்பஸ்க்காக ஒரு சயின்டிஸ்ட் குரூப் வந்து உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க உருவாக்கிட்டாங்க, இன்னும் அதை மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ணலை. அந்த பொறுப்பை வந்து அந்த சயின்டிஸ்ட் குரூப்பில் இருக்க ஒரு ஹெட் வந்து ட்ரை பண்ணுறான். அந்த சிரமம் வந்து அவனை இன்விசிபிளாக மாற்றுது. இந்த மாதிரி ஒரு பவர் கிடைச்சதுக்கப்புறம் இதை அவன் தப்பாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இவனை மற்ற சயின்டிஸ்ட்டுக்கு எப்படி தடுக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் என்னாகுதுன்றதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். கேடிவிலாம் அந்த படத்தை நிறைய தடவை போட்டிருக்காங்க. தரமான ஒரு சைஃபை மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.8. நெக்ஸ்ட் மூவி மிமிக், 1997 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கரப்பாம்பூச்சிகளால் வித்தியாசமான டிசீஸ்லாம் பரவிட்டு இருக்கு. அது வந்து டைரெக்டாக குழந்தைகளை தான் அஃபெக்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த காக்ரோச்சஸை மொத்தமாக அழிக்கிறக்காக அதை மியூட்டேட் பண்ணி அதை வச்சே எல்லா கரப்பாம்பூச்சிகளையும் அழிச்சிடுறாங்க. பட் இவங்களால் மியூட்டேட் பண்ணப்பட்ட அந்த கரப்பாம்பூச்சி வந்து பயங்கரமான ஒரு மான்ஸ்டராக உருமாகுது. ஸோ அதை எப்படி அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரியை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பழைய படம் தான், பட் கான்செப்ட் வந்து சூப்பராக இருக்குது. டப்பிங்கும் செமையாக பண்ணியிருக்காங்க, தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6. நெக்ஸ்ட் மூவி ஸ்ப்ளைஸ், 2009 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டோரி என்னன்னா, 2 சயின்டிஸ்ட்டுக்கு வந்து நிறைய அனிமல்ஸோட டிஎன்ஏ வச்சு புதுவிதமான ஒரு கிரியேச்சர் வந்து உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறக்காக மனுஷங்களோட டிஎன்ஏவும் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால மனுஷங்கள மாதிரியே ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் ஒன்று உருவாகுது. இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். படம் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். 18+ கண்டென்ட்லாம் இருக்குது, ஸோ தனியாக பார்க்குறது நல்லது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.8. இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் ப்ரே அண்ட் மேகன் இந்த 2 படங்களும் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷில் இருந்தாலுமே அந்த படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.